திருசமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருசமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமேன், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருசமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே அவர் சகலவித ஆறுதலின் தெய்வன் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளில் உங்களுக்கு கவலை, கண்ணீர், கஷ்டம் எல்லாத்தையும் அவர் பாதத்தில் இறக்கி வச்சுட்டீங்க. அவர் உங்களுக்கு ஆறுதலும் இளைப்பாறுதலும் சமாதானத்தையும் கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறார். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமேன், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருசமூகம் எவ்வளவு